வணக்கம் குருஜி ஐயா. நெய்வேலியிலேருந்து சித்ரா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஐயா. அவங்களுக்கு வந்து செய்வினை மேலே நம்பிக்கை இல்லைங்க ஐயா. ஆனால் அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா யாரும் அவங்களுக்கு வந்து செய்வினை வச்சிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஐயா. இது வந்து யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கலாங்க ஐயா. பொதுவாகவே ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு செய்வினை மேலே நம்பிக்கை இல்லைன்னு. நம்பிக்கை இல்லை அப்படின்னும்போது அதை அப்படியே விட்டுணும், அதுதான் கரெக்டு. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அதை வந்து யோசிச்சு அதுக்குள்ளே இறங்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அப்போது வந்து நம்ம ஒரு பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் வந்து ஒரு பிரதிபலிப்பாக இருக்காது. ஏன்னா நம்பிக்கை இல்லைல்ல, இருக்குமோ இருக்காதோ இருக்குமோ இருக்காதோன்னு பரிகாரம் செய்யும் போது அது பலிக்காது. அதனால் நம்பிக்கை இல்லாதவர்கள் இது அப்படியே இருந்துடுறது தான் அவங்களுக்கு சிறப்பு. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, செய்வினைகள்லாம் இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்குது, அப்போ இந்த மாதிரினா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம கொடுக்கலாம். இது பொதுவாக மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறோம். யார் வச்சுருக்காங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அது சம்மந்தப்பட்டவங்க அது மாதிரி நிறைய இந்த செய்வினையை சரி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதெல்லாம் வந்து பார்த்து சொல்கிறதா சொல்கிறது. ஆனால் செய்வினை இருக்கா இல்லையா அப்படிங்கன்னா அமானுஷ்ய சக்திகள் நம்மளை மீறி சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்போம், அது நடக்காது. யாராவது நமக்கு ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி வீட்டில் பேசியிருப்போம், அது நடக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நல்ல என்னதான் ஒரு துர்வாடை இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சோகம் இருந்திருக்கும். ஒரு 10 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னா அது பணம் நிற்காது. சண்டைகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும், முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும், கால் உதறல், இப்போ இது மாதிரி கால் உதறல் இருக்கும், உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும், டாக்டர் போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியோடைய ஒரு விளையாட்டு, அதுதான் ஒரு. ஆனால் இது வந்து யார் இதை பண்ணாங்கிறது வந்து நமக்கு அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாமானியமான ஒரு விஷயம் இல்லை. இது தகுந்த அது சம்மந்தமான தகுந்த ஆள்கிட்ட போய் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்பிக்கையில்லைன்னு ஆனதுக்கப்புறம் மொத்தத்தில் இதில் போகிறது வந்து சிறப்பு கிடையாது. இருக்குங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு இப்படிலாம் இருக்கும், ஒரு ஜோரானா இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வயிறு வலி இவங்கெல்லாம் வலிக்குதான்னு கேட்பாங்களா, அது மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு கோட்பாடு. இது மாதிரி இருந்ததுன்னா இப்படி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் நமக்கு ஒரு அமானுஷ்யம் இருக்குது செய்வினதான்லாம் சொல்ல முடியாது. ஒரு அமானுஷ்யம் அதாவது நம்மளை தாண்டி ஏதோ ஒரு ஒரு தீய சக்தி கெட்ட சக்தி நம்மளை சுற்றி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதில் வச்சு தான். ஓகேங்க, ரொம்ப அற்புதமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.